திக்னஸ் சுத்தமாக போச்சு. வரேன், சின்ன ஒரு கல் போட்டதுக்கே ஃபுல்லாக பிஞ்சிருச்சு. அதை என்னென்னா மாற்றி ஆகணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 61,600 ரூபா. அந்த கடையை விட்டு எந்திரிச்சு வரதுக்கு ஒரு தைரியத்தோடு எந்திரிச்சு வாங்க. இது வந்து பிரிட்ஜ்ஸ்டோனோட டுரான்சா. நான் சொன்னது டுரான்சா 6i. ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக எல்லாரும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்த ஒரு விஷயம், ப்ரோ அந்த டயரை மாற்றுங்களேன் ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தீங்க. பேட்மேனுக்கு வந்து நம்ம இப்போ புதுசாக பெயிண்ட்லாம் அடித்தோம், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அது உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். ஸோ வந்து பெயிண்ட்லாம் அடித்து எனக்கு வந்து டயர் பார்த்திங்கன்னா ஹெவி பட்ஜெட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம வந்து இந்த காரில் வந்து 80,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதை நான் காமிக்கிறேன். கம்பெனியில் கொடுத்த டயர் தான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் டயர். ஸோ என்ன டயர் மாற்ற போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் நானுமே டிசைட் பண்ணல, உங்கள் கூட சேர்ந்து தான் இப்போ போய் நம்ம ஹண்ட் பண்ண போகிறோம். அண்ட் லெட்ஸ் கோ. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா மக்களே, என்னோடய ஒரு டயர் வந்து கிழிஞ்சிருச்சு. இங்கே வாங்க நான் சொல்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப்னி போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், தெரியுதா? அப்போலோ, அதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. 16 ஸ்டெப்னி அதை வந்து பிதுங்கிட்டு வருது. வெயிட் பார்த்தீங்களா, காற்று வந்து. அண்ட் அதே மாதிரி வந்து ரொம்ப நாளாக நான் மாற்ற தான் நினச்சிக்கிட்டேன். நீங்கள் நிறைய பேர் சொன்ன மாதிரி நானும் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்னும் டயர் போகணுங்கிறதுல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் இன்ஸ்டாகிராமில் கூட கேட்டிருந்தேன். அண்ட் இங்கே பாருங்க, இதுதான் இப்போ வந்து இருக்கிற இது வந்து நான் வந்து ஹேரியர் வாங்கினப்போ கொடுத்த டயரு. பிரிட்ஜ்ஸ்டோனோட எக்கோபியா 850ங்கிறது கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. போயிருச்சு கிட்டத்தட்ட. இன்னும் ஓட்டலாம் எனக்கு தெரிஞ்சு, இன்னும் ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஆனால் வந்து எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 80,000ங்கிறது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் காரில் நீங்கள் உங்கள் இந்த பீரியட் ஆஃப் கிலோமீட்டரில் நீங்கள் வந்து டயர் மாற்றினீங்கன்னு சொல்லுங்கள். நான் எல்லாமே லாங் தான் அடிப்பேன். ஸோ வந்து இட்ஸ் டைம் டு சேஞ்சுங்கிறது உள் மனசு சொல்லுங்கள். சரத்து வேணாம், இதுக்கு மேலே ஓட்டாத, ஏன்னா நான் லாங் வேறு அடிக்க போகிறேன். ஸோ டயர் கண்டிஷனை பார்த்துக்குங்க இது. அண்ட் பின்னாடி கூட நல்லா தான் கைஸ் இருக்குது, எல்லோரும் என்னை பயங்காட்டுறாங்க. 80,000 பேடாண்ணா, 80,000 மாற்றி ஆகணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் கேட்டால் 40,000 மாற்றணுங்கிறாங்க, 45,000 மாற்றணுங்கிறாங்க. வண்டியோடு வந்த டயர் பக்காவாக இருந்துச்சு. இங்கே வாங்க, நாட் ஸோ பேட் சொல்ல போனால் இன்னொரு 5,000 ஓட்டியிருப்பேன். உள்ளே வந்து இங்கே காமிக்கிற பாருங்க, 80,621 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன் இந்த டயரில், நம்மளோட டாட்டா ஹேரியரில். பட் இட் வாஸ் குட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. பட் ஓகே, மாற்றலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கோம். மக்களே, டயர் மாற்றுற மாதிரி ஒரு பெரிய கடுப்பாடு எதுவுமே இல்லை. எந்த கடையில் கேட்டாலும் ஒரு டயரும் 15,000 ரூபா குறையாமல் சொல்கிறாங்க. மிஷினும் 15,000 மிஷினில் 20,000 ரூபாங்கிட்டாங்க. அண்டு மிச்சபடி நான் யொக்கோயாமா பார்த்தேன், பிரிட்ஜ்ஸ்டோன் பார்த்தேன், அண்ட் அதே மாதிரி வேறு நான் காண்டினென்டல் கேட்டேன். அண்ட் அதே மாதிரி எனக்கு மிஷின் போடணும்னு ஆசை. பட் எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்கிறாங்க, எல்லாமே ஒன்று தான் ப்ரோ, நீங்கள் மிஷினுங்கிறது 20,000 ரூபா ஓகே, ஒரு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் எல்லாமே வேற அண்ட் டேர்னு பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா கடைக்கும் நான் போயிட்டேன் ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா நான் வந்து லால் டயர்ஸ் போய் விசாரித்தேன், அதுக்கப்புறம் வந்து ராஜா டயர்ஸில் விசாரித்தேன். அண்ட் இப்போ வந்து பிரிட்ஜ்ஸ்டோனோட ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு ஷோரூமுக்கு தான் போக போகிறேன். காலைல கால் பண்ணி கேட்டிருந்தேன், வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஒரு புது மாடல் இறங்கியிருக்கு பிரிட்ஜ்ஸ்டோனில் அப்படின்னாங்க. ஸோ வந்து நல்ல டெக்னாலஜியாக இருக்குது ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ பாப்பா எப்படி இருக்குங்க ஐஸ், நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியுமா? இந்த ப்ளூ கலர் நம்பர் பிளேட் வச்சு இந்த எல்லோ கலரில் போட்டிருந்தா இன்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஓகே, ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கட்டும்ங்கிறத கேட்குறேன். எஸ், இந்த இதுதான் பிரிட்ஜ்ஸ்டோன். ஆனால் தேனாம்பேட்டிலேயே மெயின் ரோட்லேயே இருக்குது. இப்போ கேட்போம், அவ்வளோ வர சொன்னாங்க, போய் பார்ப்போம். இதுதான் வந்து டுரான்சா 6i பிரிட்ஜ்ஸ்டோனோடது. பிரிட்ஜ்ஸ்டோனோட ஆத்தரைஸ்டு ஷோரூம் ஆனந்த் டயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தேனாம்பேட்டில் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ்ஸ்டோனில் டுரான்சா 6i ஒரு மாடல் வந்துருக்கு, அதை காமிச்சிருப்பேன். அதை இங்கே நான் பாருங்க போடுறேன் பாருங்கள். அந்த மாடலு கிட்டத்தட்ட ஒரு டயர் வந்து 15,600 ரூபா சொன்னார். 4 டயர் 62,400 ரூபா. அது போக அலைன்மெண்ட்டுக்கு 600 ரூபா. அண்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் 2% அப்படின்ட்டாரு. ஏன்னா 2-3 இடத்துல கேட்டப்போ அவங்க கிரெடிட் கார்டுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. பட் இவங்க வந்து கிரெடிட் கார்டுக்கும் சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி அலைன்மெண்ட்டுக்கும் என்கிட்ட காசு கேட்குறாங்க, அது தவறு. நீங்கள் டயர் ஒரு டயர் மாற்றினாலே நீங்கள் வந்து அலைன்மெண்ட்டும் வீல் பாக்ஸ்லாம் ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். பட் இவங்க வந்து 4 டயர் மாற்றுறேன், ஒரு 500 ரூபா இட்ஸ் வெரி பேட்ல பண்ணி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. பட் அவங்க அது போட்டிருக்காங்க. ஸோ
அடுத்த ரெண்டு மூணு கடைக்கு ஹண்ட்டுக்கு போகிறோம், போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் வெரி குட் ஆஃப் தம், காலையிலே நல்லா ஃபோன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. வெரி குட் லைக் சர்வீஸ் வைஸ் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் மிஸ்டர் குமார் வாஸ் ஸோ குட். அண்ட் எங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ அதான் நாங்கள் ரெண்டு மூணு கடையை போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அவர்கிட்டே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எப்பயுமே ஒரு கடையோட ஸ்டிக் ஆகாதீங்க. அந்த கடையை விட்டு எந்திரிச்சு வரதுக்கு ஒரு தைரியத்தோடு எந்திரிச்சு வாங்க, சரியா? அது ரொம்ப கஷ்டம்தான், எனக்கு தெரியும். வாங்குற மாதிரியே பேசிட்டு அங்கே தான் எந்திரிச்சு வர்றது. பட் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம எந்திரிச்சு வரணும். ஓகே, லோல் டயர்ஸ் வாங்க போய் கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கைஸ், இது பார்த்தீங்கன்னா மிஷ்லின் வச்சுருக்காரு. இது வந்து மிஷ்லின் வந்து 1500 சொல்கிறாரு. அதே டுலான்சா வந்து இங்கே 1500 சொல்கிறாரு. இது அப்போலாம் தானே, இதே போயிடுவோமா? பிரிஸ்டோனே போயிடுவோமா? ஆனால் சும்மா எல்லாம் பிராண்டு வைஸ் எல்லாம் மிஷ்லின் போயிருக்கலாம் ப்ரோ, மிஷ்லின் போயிருக்கலாம் ப்ரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட கம்பேர் பண்ணால் ரொம்ப ரேட் ஜாஸ்தி இல்லை. இதோட 500 ஜாஸ்தி, ஒரு டயருக்கு 500, 600 ஜாஸ்தி. ஆ, 2400 ஜாஸ்தி வருது. எனக்கு இது புது மாடல் மக்களே, இது வந்து இப்போ தான் வந்திருக்கு ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு. இந்த டுரான்சா டயருங்கிறது சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமான டயரு. ஸோ இதே போட்டலாம், லால் டயர்ஸில் இருக்கும். அங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்குது கைஸ். இந்த ரெண்டு டயரையும் பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 103V, இது வந்து 107W அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான் வந்து ஸ்பீட் ரேட்டிங்லாம் ஜாஸ்தி. இது வந்து அன்கண்டிஷ்னல் வாரண்டி இருக்குது, 3 வருஷம் இன்னும் ஆனாலும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். பட் இது அப்படி கிடையாது, இதில் அன்கண்டிஷ்னல் வாரண்டி கிடையாது மிஷ்லின். பட் இது மேட் இன் தாய்லாண்ட், இது மேட் இன் இந்தியா. பட் இதில் வந்து நமக்கு என்ன ஆனாலுமே நம்ம நாளைக்கு மாற்றிக்கலாம், பட் இதில் வந்து மாற்ற முடியாது, அதான் பிரச்சனை. ஸோ ஐ எம் கோயிங் டு கோ வித் பிரிஸ்டோன் டுரான்சா 6i. ஸோ ரேட்டும் 2500 குறையும். அண்ட் அன்கண்டிஷனல் வாரண்டி இருக்குது, வாரண்டி தான் முக்கியம். அண்ட் இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஸ்பீட் ரேட்டிங்குமே ஜாஸ்தி, மிஷினோட ஜாஸ்தி. ஸோ கைஸ் ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டு வந்தாச்சு, போடுங்க அப்படின்னு. டிஸ்கவுண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது மக்களே. டிஸ்கவுண்ட்னால் நான் வாங்கின பிரிஸ்டோனுக்கு பெரிய டிஸ்கவுண்ட்லாம் எதுவுமே கிடையாது. பட் மிஷினிலலாம் டிஸ்கவுண்ட் வச்சுருக்காங்க. ஸோ வந்து கேட்டு விசாரித்து வாங்கிக்கிங்க கைஸ். ஸ்டெப்னி மட்டும்தான் நல்லாயிருக்கு, கொஞ்சம் மூணுமே போச்சு. எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல வண்டியை. கைஸ் இங்கே பாருங்கள், டயரோட இதை திக்னஸ் சுத்தமாக போச்சு. அண்ட் அவங்க வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு டயர் உள்ளே கீழே இருக்குது, அது செம்ம காமெடி. அந்த காமெடியை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கைஸ். இந்த டயரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் ஏன் நான் மாத்துறேன்னு. ஒரு கல் மேலே ஏறிச்சு, அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயரை கிழிஞ்சிருச்சு. இதான் என்னோட அந்த ஸ்டெப்னி போட்டிருக்கேன்ல, அந்த டயரோட மெயின் டயர் அசந்துருவீங்க பார்த்தீங்கன்னா. என்ன மேன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். சின்ன ஒரு கல் போட்டதுக்கே ஃபுல்லாக பிஞ்சிருச்சு, ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால தான் தூக்கி ஸ்டெப்னியை போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் நான் பயந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். கோயிலேருந்து அலாயை மட்டும் தனியாக எடுத்துருவாங்கல்ல சார். பாய் டயர் 80,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, இதுக்கு மேலே அதுக்கு வாய் இருந்தால் அழுகும் மக்களே. இதுக்கு மேலே நானும் அதை குடும்பப்படுத்த விரும்பலை. ஸோ ஃபைனலாக நம்ம டயர் எடுத்துட்டாங்க, புது டயர். இன்னுமே எனக்கு டவுட்டு தான், பட் பரவாயில்ல, ஒருத்தரை நம்பி நான் போடுறேன். அண்ட் அதே மாதிரி நல்ல புதுசு ஆக்சுவலாக இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்து, இப்போ தான் இது சென் வாரண்டி இருக்கிற ஒரு தைரியத்தில் தான் போடுறேன். அது ஒன்றும் இல்லை. டக்கு டப்பு டப்புன்னு வெடிக்குது மகளே, பயமாக இருக்குது பார்க்குறப்ப. இன்னும் 4 டயர் மாற்றணும்ல, இன்னும் 3. பிளஸ் அதே மாதிரி நம்ம டயர் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள், அடுத்த 3 டயர் இங்கே இருக்குது. நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா, டேட், இதோட மேனுஃபேக்சரிங் டேட்லாம் பார்க்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே இருக்கும். எங்கடா இருக்குது? 15th week of 24. ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்து அதை மட்டும் எடுங்க. 15th week of 24 இயர்னு இருக்கும். ஸோ அதை பார்த்து நாங்கள் எடுத்துருக்கோம் எல்லாமே. ஸோ மூணுக்குமே நாங்கள் டேட்டு மட்டும் பார்த்துக்கிட்டோம். ஆரியக்காரன் 26 லட்சரூபாய்க்கு பின்னாடி ட்ரம்மு கொடுத்தது தான் மக்கள் எனக்கு பெரிய ஒரு சங்கடம். ஆனால் அடே எனக்கு தெரிஞ்ச ட்ரம்மு தாண்டா பிரச்சனையே வரல, அவங்க கொடுத்த டிஸ்கு தலைவலி பிடிச்ச டிஸ்க்குடா ஆரியரில், தேஞ்சிக்கிட்டே இருக்கும், டிஸ்க்கு பிளேடே போயிடும். இதில் வந்து ட்ரம்மே பரவாயில்ல, இவங்க இப்போ வந்த மாடல்லாம் பின்னாடியுமே டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, எத்தனை தேயுதோ. ஆக்சுவலாக எனக்கு இந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனைனா பிரேக்கு தான். பட் இப்போ ஓகே, பட் முன்னாடி வந்து டிஸ்க்கு, பின்னாடி வந்து ட்ரம்மு. ஸோ ஒர்க் இஸ் கோயிங் ஆன், ஃபுல்லாக உள்ளே மாற்றிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து லைக் டயர்லாம் மாற்றுறீங்கன்னா முக்கால்வாசி பிராண்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான் மக்களே. பட் ஸ்டில் நீங்கள் என்ன அந்த ஸ்பீட் வேல்யூ இருக்குது, 107W, எந்த வந்து டபிள்யூ இருக்குது, வினா ஒன்று, டபிள்யூனா ஒன்று, நம்மளுக்கு வந்து டபிள்யூ மிஷினோட ஹைவே இது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு எல்லாம் பார்த்து வாங்குங்க. இந்த கடையில் வேணால் வாங்க, முன்ன பின்னா 500 1000 தான் வித்தியாசம் இருக்குது, வேறு மட்டும் பெரிய வித்தியாசம் இல்லைனாலும் 4-5 கடை ஏறிட்டேன். ஸோ நான் கடைசியாக பில் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன், செம்மையாக இருக்குது, தலைவலிக்குது, பெட்டி குடிச்சிட்டு வரேன். ப்ரைஸ் டயரை மாற்றிட்டாங்க, வா பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குடி இந்த இந்த வண்டி. ஆக்சுவலாக முன்னாடிக்கும் இதுக்கும் பாருங்கள் செம்ம ப்ரீமியம் இல்லை. இது வந்து பிரிஸ்டோனோட டுரான்சா, நான் சொன்னது டுரான்சா 6i.
இப்போ ரீசெண்டாக வந்த மாடல் நியூ மாடல் செம்மையாக இருக்கு. பின்னாடி சட்ட சட்ட சட சடன்னு மாற்றுறாங்கப்பா. பேமெண்ட் மட்டும்தான், பேமெண்ட் ஆச்சுன்னா எல்லாம் மாறிடும் டக்கு 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 டக்குன்னு. இப்போ முன்னாடி மாற்றிட்டாங்களா? இல்லை இது மட்டும் மாற்றலை, அதுவும் மாற்றலை. ரைஸ் எல்லாம் கை தட்டுங்க, புது டயர் போட்டாச்சு வண்டிக்கு. இங்கே பாருங்க என்ன அப்படி மிதக்கிற மாதிரி இருக்குது, பார்க்குறப்ப மிதக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அலைன்மெண்ட் பண்ண பார்க்குறாங்க, டயர் மாற்றினா அவங்களே வந்து வீல் பேலன்சிங் அலைன்மெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்றாங்க. ஸோ மறக்காமல் டயர் இப்போ இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. அண்ணன் உள்ளே இப்போ அலைன்மெண்ட் பார்க்க போகிறாரு. அலைன்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சுன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் அலைன்மெண்ட் பண்ணுவாங்களா, பேக்கில் பண்ண மாட்டாங்களாமே? எனி ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹேரியரில் பின்னாடி கிடையாது தான், பட் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்கிறாரு பின்னாடி பண்ணலான்னு, இவங்க சொல்கிறாங்க முன்னாடி மட்டும்தான். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் நம்ம கேங்கில் யாராவது படித்தவங்க யாராவது தந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ அலைன்மெண்ட், அலைன்மெண்ட்டுமே ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துருவாங்களாம். ஸோ பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். பண்ணிட்டு வந்து எத்தனை ரூபா ஆச்சு அப்படிங்கிறது? 61,600 ரூபா பக்காவாக பண்ணிட்டாங்களாம். ஸோ நான் கேட்ட கேள்வி இருக்கு ஞாபகம் இருக்கல, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்ஸ். பார்ப்போம் நம்ம கேங்கில் யார் யார் ஒரு நல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஸோ நான் மாற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா 12th செப்டம்பர். ஃபைனலாக வா டய கைஸ் ஓட்டுறதுக்கு செம்ம எக்ஸைட்டாக இருக்குது. இப்போ நான் எப்போ ஓட்டுவேன்ருக்கு எனக்கு. ஐயோ வேறு லெவலில் இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ நாங்கள் சந்துக்குள்ளே தான் இருக்கோம், பட் எனக்கு அந்த அண்ணா சாலையில் போனால் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா இருக்குது, ஆனால் நல்ல வித்தியாசம் தெரியும். போட்டோன்னே ஏன்னா நீங்கள் ரெண்டு டயர் மாற்றினாலே ஆக்சுவலாக கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். பட் நான் 4 டயருமே அட்ட டைமில் மாற்றினால வா, முன்னாடி ஓட்டினதுக்கு அந்த வண்டி 80,000 கிலோமீட்டர் ஓட்டின வண்டி டயருக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. கைஸ் வித்தியாசம் இருக்குது கைஸ், நல்லாவே இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ஸ்மூத்தான ஒரு டச்சோட சத்தம் ரொம்ப நாய்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நாய்ஸ் வந்து ரொம்ப 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 மைன்யூட்டாக குறைஞ்சிருக்கு, நல்லாவே குறைஞ்சிருக்கு. வாய்ஸ் செம்ம லைக் நாய்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு உள்ள. அண்ட் க்ரிப்பு வைஸ்லாம் நம்மளுக்கு போக போக தான் இன்னும் நம்மளுக்கு தெரியும் எக்ஸாக்டாக ட்ரைவிங். அந்த டயரை பற்றி நீங்கள் சொல்லணும்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஸோ குட், பட் போக போக தான் நம்மளுக்கு ஒரு சடன் பிரேக்கிங்கோ இல்லாட்டி ஒரு நம்ம கான்ஃபிடண்ட்டோ ஒரு டேர்ன் பண்ணுறோம்னா அப்போ எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ரன்னிங் பண்ண பண்ண தான் தெரியும். டுனான்சா பிரிட்ஜ் ஸ்டோனில் 2965 அப்படிங்கிற ஒன்றில் போட்டிருக்கேன். ஸோ நைஸ் குட், ஃபைனலாக மாற்றியாச்சு மக்களே. ரொம்ப நாள் கனவு மாற்றணும் மாற்றணும்னு, பட் பட்ஜெட் இல்லாமல் இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக இதுக்கு பட்ஜெட்டாக உயிரான்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா உயிர் தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சனால கடைசியில் எவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆனாலும் மாற்றிடணும்னு மாற்றிட்டேன். ஸோ டயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மாற்றிருக்கேன்.